குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போற poem The Man He Killed by Thomas Hardy. தாமஸ் ஹார்டிய ஒரு நாவலிஸ்டா தான் எல்லாருக்கும் தெரியும். தாமஸ் ஹார்டிய ஒரு poet-னே யாருக்கும் தெரியாது. அவர் எழுதின தி மேன் ஆஃப் காஸ்டர் பிரிட்ஜ், Woodlanders, Jude the Obscure, Far from the Madding Crowd. அந்த தலைப்பை பாருங்க, Far from the Madding Crowd. பைத்திய மாதிரி கூட்டம் கூட்டமாக, பைத்தியம் முடிச்ச மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற மனிதர்களிலிருந்து வெகு தொலைவில், The Return of the Native என்ற நாவல்கள் தான் அவருக்கு. Jude the Obscure, இதெல்லாம் அவர் எழுதின சிறப்பான நாவல்கள். இந்த நாவல்களை தான் நமக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு நாவலிஸ்டா தான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் ஹி இஸ் எ கிரேட் பாயிண்ட் ஆல்சோ. ஆனால் அவர் மிகச்சிறந்த கவிஞரும் கூட. அவருடைய த டார்க்லிங் த்ரஷ், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாயம், த டார்க்லிங் த்ரஷ் என்கின்ற ஒரு கவிதை. இன்னொன்று த மேன் ஹி கில்ட், த மேன் ஹி கில்ட், அவன் கொன்ற மனிதன், அவன் கொன்ற அந்த மனிதன் என்கின்ற தலைப்பு. இதெல்லாம் அவருடைய பெஸ்ட் பாயிண்ட்ஸ். அவர் ஒரு சிறந்த கவிஞராகவும் இருக்கிறார். அவர் எழுதின த மேன் ஹி கில்ட் என்கின்ற போம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கவிதையை பார்க்கலாம். ஹேட் ஹி அண்ட் ஐ பட் மெட் பை சம் ஓல்ட் ஆன்ஷியன் இன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பேராகிராஃப்ஸ் ஆஃப் ஃபோர் லைன்ஸ், அஞ்சு பேராகிராஃப் நான்கு நான்கு வரிகளில் எழுதியிருக்கிறாரு. ஹேட் ஹி அண்ட் ஐ, ஹேட் ஹி அண்ட் ஐ, அவனும் நானும், பட் மெட் எங்காவது சந்தித்தால், பை சம் ஓல்டு ஆன்ஷியன் இன், ஓல்டு பழமையான, ஆன்ஷியன் ஒரு பழைய பழைய பழமையான, ஓல்டு ஒரு ஓல்டு பழசு, ஆன்ஷியன் பழமையான, ஒரு ஓல்டு ஆன்ஷியன் இன் அப்படின்னா ஒரு மாடர்ன் இன் இல்லை. மாடர்ன் இன்னுங்கிறது ரொம்ப வசதியாக இருக்கணும் போவான், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சத்திரம் சாவடி, ஒரு சத்திரம், பழைய சத்திரம், ஆளுங்க போய் அங்கே ஒரு ஹால் இருக்கும், நீங்கள் போய் தங்கிக்கலாம், அவ்வளோதான். வேறு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு பாத்ரூம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்புறம் சத்திரம் இருக்கும், நீங்கள் உங்கள் பொருள் நீங்கள் தலைக்கிட்டின்னு நீங்கள் அங்கே படுத்துக்கணும். அதுதான் ஓல்டு இன். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்குவதற்கு பெரிய ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் கிடையாது. இந்த லாட்ஜு தங்குறதுங்கிற கான்செப்ட்லாம் இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்ட். அதுக்கு முன்னாடினா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர்னா கூட அங்கே ஒரு லாட்ஜ் இருக்கும், அதில் ஒரு 10 ரூம் இருக்கும், தப்பு தப்பாக எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. எங்காவது போவாங்க, போகிறவங்க தங்கணும் அப்படின்னா அங்கே ஏதாவது சத்திரம் ஃப்ரீ, எல்லாம் சத்திரம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க போய் பிள்ளை குட்டிங்களோட போய் அங்கே தான் பொருளெல்லாம் அப்படியே தான் சுற்றி வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தோடு அங்கே படுத்து எழுந்திரிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அடுத்து தன்னுடைய பயணத்தை தொடர்வார்கள். அது மாதிரியான ஒரு இடம், அதுதான் ஓல்டு ஆன்ஷியன் இன். காசு நிறைய இருக்கிறவங்க ஒரு லாட்ஜில் போய் ரூம் எடுத்து காசு கொடுத்துட்டு எல்லா வசதியோடையும் தங்கிக்குவாங்க. இங்கே எதுவும் வசதி இருக்காது. ஒரு பாய் குடும்பம், அவ்வளோதான், அந்த பாயை வச்சு படுத்துக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற பெட்ஷீட்டை நீங்கள் துணியை போத்திக்கணும், அல்லது வேட்டியை போர்வ மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கிக்க வேண்டியதான். வேற எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் இருக்காது. அது ஃப்ரீ, அது சாப்பாடு கூட போடுவாங்க, சாப்பாடும் போடுவாங்க, அது மாதிரி இலவசம் எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு ஓல்டு ஆன்ஷியன் இன்ல அவனும் நானும் சந்தித்திருந்தான். If he and I met in some old ancient inn, had he and I but met by some old ancient inn, we should have sat us down. We should have sat us down. நாங்கள் கீழே அமர்ந்து, நானும் அவனும் எங்காவது ஒரு இடத்துல, ஒரு பழமையான பழைய ஒரு ஓல்டு பில்டிங், அதுவும் புது பில்டிங், மாடர்ன் பில்டிங்லாம் இருக்காது, ஒரு பழைய பில்டிங் இருக்கும், அங்கே ஒரு பழமையான ஒரு பழைய பில்டிங்கில் நாங்கள் நானும் அவனும் சந்தித்திருந்தால், நாங்கள் அங்கே அமர்ந்து, சேட்டஸ் டவுன், நாங்கள் இருவரும் கீழே அமர்ந்து, டு வெட், வெட் அப்படின்னா ஈரப்படுத்துறதுன்னு பேர். ஈரப்படுத்துறதுன்னா பார்ட்டியில் ரெண்டு வகையான பார்ட்டி இருக்கும், வெட் பார்ட்டி, ட்ரை பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரை பார்ட்டி அப்படின்னாக்க அங்கே தண்ணி சர்வ் பண்ண மாட்டோம், ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ண மாட்டாங்க, வெறும் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும். பார்ட்டியில் கேட்கும் போதே கேட்பாங்க, என்ன இன்னைக்கு ட்ரையாக வெட்டான்னு கேட்பாங்க.
நீ ஒரு பார்ட்டி வச்சுருங்க வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடும் போதே கேட்பாங்க, பார்ட்டி ட்ரையாக வெட்டாமாங்க. ட்ரை அப்படின்னாக்கா அங்கே தண்ணி சர்வ் பண்ண மாட்டான், வெட் பார்ட்டி அப்படின்னாக்கா ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ வெட்டி என்பது ட்ரிங்க்ஸ், குடிக்கிறதை குறிக்கும். வைன், பிராண்டி இது மாதிரி குடிப்பதை குறிக்கும். வி ஷுட் ஹவ் சாட் அஸ் டவுன். நானும் அவனும் எங்காவது ஒரு பழைய பழமையான ஒரு இன், ஒரு ஹோட்டலில் சத்திரத்தில் சந்தித்திருந்தோமே ஆனால் நாங்கள் அங்கே கீழே அமர்ந்து ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்போம் ஃப்ரெண்ட்லியா. சாட் அஸ் டவுன் ரைட் மெனி எ நிப்பர்கின். நிப்பர்கின் அப்படின்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி, ஒரு சின்ன அளவு. நிப்பர்கின் அதாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு முடமுடனு குடிக்கிறது இல்லை, ரெண்டு பேர் பேசிக்கிட்டே குடித்தா ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க, அப்புறம் அதை அப்படியே சிப் பண்ணி குடிப்பாங்க, அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சாப்பிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றும் போதே ஃபுல்லாகலாம் ஊற்ற மாட்டாங்க, ஊற்றும் போதே கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க, அந்த கொஞ்சத்தை ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் எங்காவது ஒரு இடத்தில் சந்தித்திருந்தோமே ஆனால், இந்த மாதிரி ஒரு பழைய பழமையான, ஏன்னா காசு இல்லாதவங்க சாதாரண மனிதர்கள், எங்காவது ஒரு பழைய பழமையான ஒரு சத்திரத்தில் சந்தித்திருந்தோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் கீழே அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருப்போம். ஹேட் ஹீ அண்ட் ஐ பட் மெட் பை சம் ஓல்ட் ஆன்சியன் இன், வி ஷுட் ஹவ் சாட் அஸ் டவுன் டு வெட் ரைட் மெனி எ நிப்பர்கின். ரைட் மெனி எ நிப்பர்கின், பல சின்ன சின்ன அளவாக பல ரவுண்டு நாங்கள் குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் பட், செகண்ட் பேராகிராஃப், பட் ரேஞ்சுடு, ரேஞ்சுடு என்னால் அரேஞ்சுடு, ஆனால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டோம். எங்கே? ஆஸ் இன்ஃபேண்ட்ரி. இன்ஃபேண்ட்ரி என்றால் காலாட்படை என்ற நால் வகை படைகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ரத கஜ துராக பதாதிகள், ரதப்படை, கஜப்படை யானைப்படை, குதிரைப்படை, பதாதி, பதாதினா காலாட்படை அர்த்தம். அந்த காலாட்படையில் இன்ஃபேண்ட்ரி, அந்த இன்ஃபேண்ட்ரியில் ரேஞ்சு, நாங்கள் அரேஞ்சு பண்ணப்பட்டு. இன்ஃபேண்ட்ரியில் நீங்கள் போய் கூட்டம் கூட்டமாக நிற்க முடியாது, வரிசையாக நிற்க வைப்பான் ஆர்டராக, பத்து பேர் பின்னாடி பத்து பேர் அப்படி இருப்பான். அது ஒரு பெட்டாலியன், ஒரு செட் அப்படி அனுப்புவாங்க. அது மாதிரி பட் ரேஞ்சு ஆஸ் இன்ஃபேண்ட்ரி, அது மாதிரி நான் என்னுடைய நாட்டில் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுட்டேன், அவன் அவன் நாட்டினுடைய இன்ஃபேண்ட்ரியில் ஒரு வரிசையில் நிற்கப்பட்டு விட்டான். அண்ட் ஸ்டேரிங் ஃபேஸ் டு ஃபேஸ், அங்கே இருந்து அவன் என்ன முறைக்கிறான், நான் என்னுடைய நாட்டினுடைய காலாட்படையில் முன் வரிசையில் இருக்கிறேன், அவன் அவனுடைய நாட்டினுடைய காலாட்படையில் முன் வரிசையில் நிற்கிறான், நான் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஸ்டேரிங் ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக, முகத்துக்கு முகம் நாங்கள் ஒருத்தனை ஒருத்தன் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஷாட் அட் ஹிம், நான் அவனை பார்த்து சுடுறேன். ஆஸ் ஹீ அட் மீ, அவன் மீ அட் மீ, என்னை பார்த்து அவன் சொல்கிறான், நான் அவனை பார்த்து சொல்கிறேன், நான் அவனை பார்த்து சொல்கிறேன், அவன் என்னை பார்த்து சொல்கிறான். கடைசியில் அண்ட் கில்டு ஹிம், கடைசியில் ஐ கில்டு ஹிம், நான் அவனை கொன்று விட்டேன். இன் ஹிஸ் பிளேஸ், அவன் அங்கே இருக்கான், அவன் என்னை பார்த்து சொல்கிறான், நான் அவனை பார்த்து சொல்கிறேன், கடைசியில் நான் இங்கிருந்து அவனை சொல்கிறேன், அவன் அவனுடைய இடத்தில் கீழே விழுந்து இறந்து விட்டான். ஐ கில்டு ஹிம், இதான் வார். இந்த வாரில் அந்த பகுதியில் இருக்கிற யாருமே நமக்கு தெரியாது, ஆனால் அவன் நிற்கிறான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் யார் என்று அவனுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அவனை பார்த்து சொல்கிறோம், அவன் என்ன பார்த்து சொல்கிறான், கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிலர் பேர் செத்து போனால், அங்கேயும் சிலர் பேர் இறந்து போய் விடுகிறார்கள். ஒருவேளை அவனும் நானும், அதோ நான் அவனை சுட்டு கொன்றேனே, அவனும் என்னை பார்த்து சுட்டு கொண்டே இருந்தானே, அவனும் எங்காவது ஒரு பழைய இல்ல சத்திரத்தில் எதிர்பாராத விதமாக நாங்கள் சந்தித்திருந்தால் கூட அப்படியே தலை தரையில் அமர்ந்து நாங்கள் இருவரும் ட்ரிங்க்ஸை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்போம். முன்னே தெரியாத இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க, அப்படி பேசுவாங்க, எடுத்துங்க அப்படிம்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஷேர் பண்ணி நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்திருப்போம்.
ஆனால் யாருனே தெரியாத ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்தா நண்பர்களாக இருப்போம். ஆனால் இந்த இடத்துல இருந்ததுனால அவன் என்னை நோக்கி சுட்டான், நான் அவனை நோக்கி சுட்டேன், கடைசியில் அவனை அவனிடத்திலேயே நான் கொன்று விட்டேன். பட் ரேஞ்ச்ட் அஸ் இன்ஃபென்ட்ரி அண்ட் ஸ்டாண்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ ஷாட் அட் ஹிம் ஆஸ் ஹீ அட் மீ அண்ட் கில்ட் ஹிம் இன் ஹிஸ் பிளேஸ். தேர்ட் பேரக்ராஃப், ஐ ஷாட் ஹிம் டெத். சரி, ஏன் அவனை கொன்னேன்? யாராவது கேட்குறான், ஏன் அவனை கொன்னேன்? ஒருத்தனை கொல்லணும்னா ஒரு காரணம் இருக்கணும்ல, என்ன காரணம் என்று கேட்டால், ஐ ஷாட் ஹிம் டெத், நான் அவனை கொன்று விட்டேன், வெற்றி. வாய் ரைட், வை டிட் யூ கில் ஹிம், நீ ஏன் அவனை கொன்றாய்? ஒரே காரணம், அவன் எழுந்தாப்பட நின்னான், வேற என்ன தப்பு பண்ணாவன், என்ன குறை, எதற்காக நீ அவனை கொன்றாய் என்று கேட்டால், ஐ ஷாட் ஹிம் டெத் because ஏனென்றால் ஏன் கேட்கிறான், யாராவது ஒருத்தன் கேட்கிறான், ஏன் பண்ணி அவனை கொண்ண, ஐ ஷாட் ஹிம் டெட் because ஏன்னா சொல்லு, ஏன் because காரணம் தெரியாது, ஏன் நம்ம அவனை கொண்டோம் தெரியாது, என்ன பியூட்டிஃபுல்லாக போடுறாங்க, ஐ ஷாட் ஹிம் டெட் because உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது அதையே சொல்லிக்கிட்டே இருப்பான், அப்படின்னா அதுக்கு பின்னாடி அடுத்தவனுக்கு தெரியலேன்னு அர்த்தம். சிம்பிள், ஐ ஷாட் ஹிம் டெட் பிகாஸ் தெரியல, ஹி வாஸ் மை ஃபோ, அவன் என் எதிரி. எதிரினா என்ன பண்ணா, எதிரின்னு சொன்னால் போதுமா, இல்லை என் வீட்டு சொத்தை பறிச்சுக்கிட்டான், அல்லது என்னிடம் இருக்க எங்களுடைய பெண் குழந்தைகளிடம் தவறாக நடக்க முற்பட்டான், ஏதோ ஒன்று சொல், அல்லது இந்த நாட்டுக்கு தீமை பயத்தான், ஏதோ ஒன்று சொல்லணும்ல, அவன் என்ன பண்ணான் உனக்கு, ஏன் நீ அவனை கொன்றாய், உன் நாட்டுக்கு அவன் ஏதாவது தீமை பண்ணானா, அல்லது உன் வீட்டுக்கு பண்ணானா, அல்லது உனக்கு பண்ணானா, அல்லது உன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது குற்றம் செய்தானா, என்ன செஞ்சான் நீ அவனை கொன்ன அப்படின்னா, ஐ ஷாட் ஹிம் டெட் பிகாஸ் ஹி வாஸ் மை ஃபோ. ஃபோ என்றால் எனிமி, அவன் எனக்கு எதிரி. என்ன எதிரி? ஹி வாஸ் மை ஃபோ ஜஸ்ட் ஸோ, அது அப்படி தான், அவன் எதிரின்னு சொல்லிட்டான். ஏன் எதிரின்னு சொல்ல தெரில, ஜஸ்ட் ஸோ அது அப்படி தாங்க, மை ஃபோ அவன் அப்படி தான், மை ஃபோ அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அஃப்கோர்ஸ் மை ஃபோ என் எதிரி, அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் மை ஃபோ, அவ்வளோதான், ஜஸ்ட் ஸோ தட் இஸ் கிளியர் எனஃப், அது போதும், அது எனக்கு கிளியராக தெரியும், அவன் எனக்கு எதிரி தான், ஆல்தோ அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு எதிரி தான், ஐ ஐம் கிளியர், நான் தெளிவாக இருக்கேன், ஜஸ்ட் ஸோ அது அப்படி தான், அவன் எனக்கு ஃபோ. அந்த ஒரு பேராகிராஃபில் ஒரு உள்ளத்தினுடைய சைக்காலஜி தாமஸ் ஹார்டி என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, ஏன்ப்பா பண்ண, ஐ கில்ட் ஹிம் பிகாஸ் ஹி வாஸ் மை ஃபோ ஐ ஜஸ்ட் ஸோ, அவ்வளோதான் ஐயா, மை ஃபோ அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் மை ஃபோ தட் இஸ் கிளியர் எனஃப், அல்கோ தட் இஸ் கிளியர் எனஃப், தடுமாறணும், பேசலாம், பேச சொல்லத்தரு, ஏன்னா என்ன காரணம் இருக்கு, நீ ஏன் அவனை சொல்லிட்ட, சரி அவனை போய் கேளுங்க, நீ ஏன்னா அங்கேருந்து இவனை சொல்லிட்ட, அவனுக்கும் தெரியாது, இந்த படையில் இருக்கின்ற எல்லாருக்கும் நீங்கள் ஏண்டா அவனெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தனுக்கும் தெரியாது, அவன் அந்த நாடு, அந்த ஒரு காரணம் தான், வேற என்ன இருக்கு, அந்த நாட்டில் இருந்தால் எல்லாரையும் கொண்டு விடுவீங்களா நீங்கள், இல்லை இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் அவன் கொண்டு விடுவானா, எதுக்காக கொள்றீங்க, ஒரு காரணம் கூட இல்லை, ஆனால் கொள்றான், இதுதான் வார், முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தனை மெனக்கென்று ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் அந்த நாட்டை சார்ந்தான் என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு நாம் அவனை கொன்று கொண்டிருக்கிறோம். தட் இஸ் கிளியர் எனஃப் ஆல்தோ. த ஃபோர்த் பேரக்ராஃப், ஹி தாட் ஹி வுட் என்லிஸ்ட் அப்படின்னா ஆர்மியில் சேர்றதுக்கு பேர் என்லிஸ்டின்னு பேர். ஹி தாட் ஹி வுட் என்லிஸ்ட் ஆர்ம்டு சர்வீஸ், ஆயுத படையில் சேருவதற்கு என்லிஸ்ட்னு பேர். என்லிஸ்ட் பெறகிறார், அவன் ஏன் ஆயுத படையில் சேர்ந்தான், இந்த ஆயுத படையில் சேர்ந்ததுனால தான் அங்கே வந்து நிற்கிறான், ஏன் அவன் சேர்ந்தான், ஆஃப் ஹேண்ட் லைக் ஜஸ்ட் ஆஸ் ஐ, என்னை போலவே, நான் எப்படி இங்கே சேர்ந்தேன், ஏன் சேர்ந்தேன், வேலை இல்லை, எதுக்காக ஒருத்தன் ஆர்மியில் சேர்றான், ஒரு வேலை இல்லை, வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான், சுற்றிக்கிட்டே இருக்கிறதுல வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க,
கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கணும்னு திட்டுறாங்க, வீட்டில் காசு கேட்டால் திட்டுவாங்க, வேலைக்கு போகிறாமல் சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு திட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவனும் சுற்றி சுற்றி பார்க்குறான், கையில் காலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்துடுறான், ஏதாவது மோதிரம் போட்டான் வித்துடுறான், செயின் போட்டான் வித்துட்டு கொஞ்சம் அப்படியே ஓடும். ஏன்னா வீட்டுக்கெலாம் ரொம்ப போக முடியாது, வீட்டுக்கு போனால் திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்போ வீட்டுக்கு போகாமே இருப்பாங்க. இந்த மாதிரி பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு போனாலும் திட்டுவாங்க. அதனால் அவங்க திட்டுக்கு பயந்துட்டே வீட்டுக்கு போக மாட்டான். வீட்டுக்கு போகாமல் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும், அப்புறம் பசிக்கும், பசிக்கினா என்ன பண்ணுறது, கையில் இருக்கிறது காலில் இருக்குது ஏதாவது வீட்டில் போட்டிருப்பாங்க, ஒன்றுனா எடுத்து வித்துட்டே இருப்பான், விற்று செலவழிச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக திட்டுவாங்க, அப்போ இன்னும் போக மாட்டான். இப்படி தான் நான் என் மோட்டர் சைக்கிளை விற்றேன், கையில் இருக்க மோதிரம் செயின் எல்லாத்தையும் விற்று இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் இருக்கவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, டக்குன்னு இவன் போய் ஜாயின் பண்ணிட்டான். எப்படி நான் இங்கே ஜாயின் பண்ணணும், இது மாதிரி தான் அவனும் பண்ணியிருந்துருப்பான். எப்படி பண்ணியிருப்பான், அப்படியே பெரிய கோட்டீஸ்வரன் விட்டு பிள்ளை அங்கே வந்து நிற்கிறான் ஆர்மியில், அப்படி வந்து நின்னா அவன் பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸராக போய் ஒரு கேம்பில் உட்காந்துக்கிட்டு இவனை முன்னாடி அனுப்பிட்டு இருப்பான். அப்போ வந்து முன்னாடி போனவனா மிக சாதாரண மனிதர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்ப படிக்காதவங்க, சாதாரண குடும்பத்தில் இருக்கின்றவன் அவன் தான் போய் நின்றுட்டு இருப்பான். அதான் சொல்கிறான் ஜஸ்ட் ஆஸ் ஐ, என்ன மாதிரி தான் அவனும் இருந்திருப்பான். ஜஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஒர்க், அவுட் ஆஃப் ஒர்க், வேலை இல்லாமல் இருந்திருப்பான். ஹேட் சோல்டு இஸ் ட்ராப்ஸ். ட்ராப்புங்கிறது நீங்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த தட்டு வண்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு சக்கரம் தான் இருக்கும், அந்த முன்னாடி ஒரு குதிரை பூட்டியிருக்கும். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தா எம்ஜிஆர் வருவார், அங்கே ரெண்டு இப்போ கூட இந்த ரேக்லா ரேஸ் நடத்துவாங்க, ரெண்டு வீல் இருக்கும், ஒரே ஒரு குதிரை. இப்போ மாடு இழுத்துட்டு இருக்கு, ஆனால் அந்த காலத்தில் அந்த நாட்டிலாம் குதிரையை கூட்டியிருப்பாங்க. அதுவும் இந்த குதிரை இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு பயன்படுகிற குதிரைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் போனின்னு பேர், PONY, போனி. போனின்னா கொஞ்சம் மட்டமான குதிரை, குதிரையில் இந்த ஒஸ்தியான குதிரை, அந்த மேலே போக 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 யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற குதிரை, ரேஸுக்கு பயன்படுத்துகிற குதிரை. அந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான விலை இருக்கும். இந்த போனிங்கிறது ஒரு ஆர்டினரி ஹார்ஸ், இட் டிராஸ் ஒன்லி த கார்ட், இந்த வண்டியை இழுக்கிற குதிரை. அது மாதிரி இவன் ஒரு வீட்டில் ஒரு வண்டி வச்சுருந்தான், ரெண்டு சக்கரவுடைய ஒரு ஹார்ஸ் பூட்டப்பட்ட ஒரு வண்டி வச்சுருந்தான், அது பேர் ட்ராப்புன்னு பேர். அந்த ட்ராப்பை காசு இல்லை, அந்த ட்ராப்பை விற்றுவிட்டான், விற்று செலவழிச்சிட்டான். ஸோ வண்டியும் விற்றாச்சு, எல்லாத்தையும் விற்று விற்று செலவழிச்சாச்சு, வேலையும் கிடையாது, அவுட் ஆஃப் ஒர்க், வேலை இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, ஹி என்லிஸ்ட். உடனே அங்கே போய் பேர் கொடுத்து சேர்ந்துட்டான். வாஸ் அவுட் ஆஃப் ஒர்க், இதே மாதிரி தான் அவனும். ஜஸ்ட் ஆஸ் ஐ, நான் எப்படி இங்கே வந்து என்னுடைய ட்ராப்பை விற்றுட்டு, வேலை இல்லாமல் என் ட்ராப்பை விற்றுட்டு ஆர்மியில் வந்து சேர்ந்தனோ, அதே மாதிரி தான் அவன் நாட்டில் அவன் செஞ்சிருப்பான். நீ எது நாட்டு படையாது, சீன படையாக இருக்கட்டும், பாகிஸ்தான் படையாக இருக்கட்டும், பங்களாதேஷ் படையாக இருக்கட்டும், அல்லது பர்மா படையாக இருக்கட்டும், அமெரிக்க நாட்டினுடைய படையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவன் பூரா யார், சாதாரண நாள் அவன் வீட்டில் வந்து சுற்றி திரிஞ்சிருப்பான், வீட்டில் திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, இருக்கிற பொருள் ஒன்றுனா வித்து விற்று செலவழிச்சிட்டு இருந்திருப்பான், ரொம்ப திட்டு விழுந்திருக்கான், இதுலேருந்து தப்பிக்கிறது என்னடா வழின்னு பார்ப்பான். ஆர்மியில் சேர்ந்துட்டான், அவன் தான் வந்து முன்னாடி நிற்கிறான். அவன் சாதாரண ஆளுங்க, அவன் என்ன தப்பு பண்ணான், ஒருவேளை நானும் அவனும் இந்த இடத்துல சந்திக்காமல் இந்த இடத்துல சந்தித்தனால அவன் எனக்கு எதிரி, நான் அவனுக்கு எதிரி, நான் அவனை சொல்கிறான், அவன் எனக்கு சொல்கிறான். ஒருவேளை இந்த இடத்தில் சந்திக்காமல் எங்காவது ஒரு பழைய ஆன்சியன் இன்ல சந்தித்திருந்தோம்னா நான் அவனும் நானும் அவனும் சேர்ந்து தரையில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல சந்தித்தாதா, நான் அவனை நோக்கி சொல்கிறேன், அவன் என்னை நோக்கி சொல்கிறான், கடைசியில் நான் அவனை கொன்று விட்டேன். நீ ஏன் கொன்றாய் என்று கேட்டால் அதுக்கு எனக்கு சரியான காரணம் இல்லை, அவனும் என்ன மாதிரி தான் வேலை இல்லாமல் இருந்திருப்பான். நோ அதர் ரீசன், வேற ஒரு காரணமும் இல்லை. நோ அதர் ரீசன் வை, என்ன வேற என்ன காரணம் இருக்கு, என்ன மாதிரி தான் அவனும் இருந்திருப்பான். அவன் ஊர்ல அக்கா தங்கச்சி எல்லாரும் இருந்திருப்பாங்க, குடும்பத்தை சுமக்க வேண்டிய பாரம் இருந்திருக்கும், வேலை வாய்ப்பு இல்லை, கடைசியில இதை சேர்ந்தா ஏதோ காசு தரேன்னாங்க, டக்குன்னு வந்து சேர்ந்துட்டான், அங்க வந்து நிக்கிறான், நான் இங்க வந்து நிக்கிறேன், என்னை மாதிரி தான் அவனும் இருந்திருப்பான். லாஸ்ட் பேராகிராஃப், எஸ் ஆம், குவைண்ட். குவைண்ட் அப்படின்னா அன்யூஷுவல் ஆட்டிடியூட், ஒரு வழக்கத்திற்கு மாறான மனநிலை. இஸ் அ குவைண்ட், வார் இஸ் குவைண்ட். இந்த யுத்தத்தில் இருக்கின்றவர்களுடைய மனநிலை மாறாத, வழக்கத்திற்கு மாறாத, சாதாரண மனிதர்களின் மனநிலைக்கு மாறான தன்மை உடையது. எஸ் குவைண்ட் அண்ட் கியூரியஸ், ஸ்ட்ரேஞ்ச்,
வார் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இந்த யுத்தம் என்பது ஒரு விசித்திரமானது, ஒரு வினோதமானது, ஒரு வினோதமான மனநிலையை கொண்டது. சாதாரண மனுஷனுக்கு இப்படி ஒரு மனநிலையே கிடையாது. ஒரு நோய்வாய்ப்பட்ட மனநிலை உடையவன் தான் யுத்தத்தை நடத்தணும். ஒரு ஒரு கேம்ப்ல, ஒரு கேம்ப்ல வந்து ஆயிரக்கணக்கான யூதர்களை அடைத்து வைத்து கொன்றானே ஹிட்லர். அப்போ அது கொல்லணும், ஹிட்லர் அந்த யூத இனத்தை சார்ந்தவர்களே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அழிச்சு கொண்டான்ல. அப்போ அந்த மனநிலை என்ன, அது ஒரு சிக்க, அது ஒரு நோய்வாய்ப்பட்ட மனது. இன்னொரு மனிதனை அழிக்கணும், கொல்லணும் என்று நினைக்கின்ற தன்மை இருக்கே, அந்த தன்மை கொண்ட அந்த வார் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அது ஒரு பாயிண்ட், இட் இஸ் அன்யூஷுவல் ஆட்டிடியூட், இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஆட்டிடியூட். எஸ் quaint and curious war is. You shoot a fellow down. நீங்க ஒரு ஒரு மனிதனை கொன்று கீழே வீழ்த்துகிறீர்கள். You treat if met where any bar is. அவனை நீங்க வேற ஏதாவது ஒரு பார்ல சந்திச்சீங்கன்னா, ஒரு மது அருந்துகின்ற கூடத்தில் அவனை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள் என்றால், ஆர் ஹெல்ப் டு ஹாஃப் எ கிராம். ஏதாவது மருந்து அருந்துற கூடத்தில் சந்திச்சிருக்கோன்னு வச்சுங்க, ஐயோ ஒரு காசு ஒரு ஹாஃப் கிரவுன் குறையுதேன்னு அப்படி நின்னா பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெண்டு எடுத்துங்க. நீங்கள் மது அருந்துற கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸில் இருப்பான்னா தன் நிலையை இழந்திருப்பான். சாதாரணமாக அவன்கிட்ட கேட்டிங்கன்னா 5 பைசா கொடுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் ஒரு பாரில் போய் உட்காந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் தேடுற மாதிரி இப்படி இப்படி நீங்கன்னா போதும். உடனே என்ன சார் வேணும், ஒரு கிரம் குறைகிறது நான் தரேன் சார் அப்படி கொடுப்பான். இதே ஆளை நீங்கள் ஒரு பாரில் சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு ஹாஃப் க்ரௌன் கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கடனாக இல்லை ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. எங்கேயாவது ஒரு ஆன்ஷியன் இன்னில் சந்திச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் தரையில் உட்கார்ந்து ஷேர் பண்ணி குடிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் வார்ங்கிற ஒரே ஒரு இடத்தில் சந்தித்ததால் நீங்கள் அவனை சுடுகிறீர்கள், அவன் உங்களை நோக்கி சுடுகிறான், கடைசியில் யாரோ யாரையோ கொன்னுறோம். இஸ் இட் வார்? இதுதான் வார் இஸ் ட்வைன் அண்ட் ஸ்ட்ரெயின் என்று இந்த வில்ஃப்ரட் ஓவன் தான் இந்த மாதிரி கவிதைகளாக எழுதுவார். வில்ஃப்ரட் ஓவன் எழுதுகிற கவிதைகள் எல்லாமே வார் பாயிண்ட்ஸ் தான். அதே மாதிரியாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான கவி. எல்லா கவிஞர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க, சத்தியம், உண்மை, அன்பு, அழகு. அழகு அப்படின்னாவே அன்பு நிறைஞ்சது தான் அழகு, நாட் த ஃபிசிக்கல் பியூட்டி. ஸோ எல்லாரும் இதுதான் த வெர்ச்சுவஸ் திங்ஸை தான் சொல்லுவாங்க எல்லா கவிஞர்களும். ஆனால் அந்த வெர்ச்சுவஸ் திங்ஸை வேற வேறு கற்பனைகளில், வேற வேறு வார்த்தைகளில் அழகழகாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ எந்த நீங்கள் கவிதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெர்ச்சுவஸ் திங், ஒரு நற்குணம், ஒரு நல் செய்தி, அதைத்தான் உள்ளடக்கியிருக்கோம். ஆனால் அந்த உள்ளடக்கின செய்தியை இவர் ஒரு ஃபார்மில் சொல்லுவார், அவர் ஒரு ஃபார்மில் சொல்லுவார், அவர் அழகான வேறு சிமிலிஸ், வேறு ஒரு இமேஜஸ் வச்சு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வில்ஃப்ரட் ஓவன் மாதிரி ஒரு அழகாக த மேன் ஹி கில்ட் என்ற இந்த கவிதையில் தாமஸ் ஹார்டி சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ.